இரவு வானத்தை பார்த்து ரசிக்கும் போது கண்டிப்பா நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், இந்த பூமியை தாண்டி இந்த அண்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் யூனிவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளுடைய சின்ன அண்ணனான சனி கிரகத்தை பார்த்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, அது சுத்தி இருக்கிற வளையம் தான். கண்டிப்பா இந்த வளையத்தை நம்ம ஒரு போட்டோலயோ இல்லைனா இந்த மாதிரி வீடியோல பார்த்துதான் ரசிச்சிருப்போம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இது நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 14,27,00,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பட் இருந்தாலும் இதை நீங்க இரவு வானத்துல தெளிவா பார்க்க முடியும். அண்ட் இதோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி கிரகத்துடைய நிறை தண்ணீரோடைய நிறைய ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு நீங்க சனி கிரகத்துடைய சைஸுக்கு ஒரு தண்ணி தொட்டி வைக்கிறீங்கன்னு வெச்சுப்போமே, அந்த தண்ணி தொட்டியில சனி கிரகத்தை கொண்டு போய் முக்குனீங்க அப்படின்னா சனி கிரகம் பந்த போல மேல மிதந்துகிட்டே தான் இருக்கும். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம சூரிய குடும்பத்திலேயே எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கிரகம் இருக்குன்னா அது நம்மளுடைய புதன் கிரகம் தான். ஏன் இது எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும்னு சொல்றனா, அதுக்கு காரணம் இது சூரியனுக்கு ரொம்ப 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 பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனால தான். இது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தான் இதோட வளிமண்டலத்தை இழந்துருச்சு. அதனாலதான் சொன்னேன் இந்த கிரகம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு. அண்ட் இதோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சூரியனை சுமார் மணிக்கு 172,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல சுத்தி வருது. ஆனா நம்ம பூமி பாத்தீங்கன்னா வெறும் மணிக்கு 62,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல தான் சூரியனை சுத்தி வருது. சோ கம்பேர் பண்ணி பாருங்க, 172,000 எங்க இருக்கு, 65,000 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு. அண்ட் இந்த கிரகத்துக்கு ரோம் கடவுளான மெர்குரிய ஏன் பேரை வச்சாங்கன்னா, மெர்குரிக்கு அர்த்தம் அதிவேகம் அப்படிங்கறனால தான். உண்மையாவே இதுக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. நம்ம சூரிய குடும்பத்துல கிரேசிஸ் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. இது எப்படா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்காதீங்க, இது ஏற்கனவே இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல. அதுதான் சொன்ன இந்த பூமியை தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த கிரேசிஸ் அப்படிங்கிற கிரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கும். இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னா நிறைய விண்கற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பெல்ட்ல இருக்கிற ஒரு குட்டி கிரகம் தான் இது. இது எந்த அளவுக்கு குட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிலாவை விடியும் பாதி சைஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா இது கிரேசிஸ் மட்டும்தான். இதை ஏன் கிரகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் அதோடைய ஷேப் தான். இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க இல்லையா, ரவுண்டா நம்ம நிலா மாதிரியே இருக்கு இல்லையா. ஆனா இதே ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கிற மற்ற விண்கற்களை பாத்தீங்கன்னா ஷேப்பே இல்லாம ஒரு மாதிரி கசமுசான் இருக்கும். பட் இந்த கிரகத்துக்கு கிராவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒருவேளை அங்க போனீங்க அப்படின்னா லேசா நீங்க ஜம்ப் பண்ணாலே போதும், நேரா விண்வெளி போக வேண்டியதுதான். நம்ம தம்பி கிரகமான மார்ஸ் அதாவது செவ்வாய், இது ஏன் நம்மளுடைய தம்பி கிரகம் அப்படின்னு சொல்றனா, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம பூமி மாதிரியே தண்ணி உள்ள கிரகமா இருந்தது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்பவும் பாத்தீங்கன்னா பூமி மாதிரியே சாயு கோணம் அண்ட் பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குமோ அதே மாதிரிதான் இதுவும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்குது. மார்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்பேஸ் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம், அதாவது பிடிச்ச ஒரு கிரகம்னே சொல்லணும். இன்ஃபேக்ட் எனக்கும் இந்த கிரகம் ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த கிரகத்துடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோடைய ஈக்குவேட்டர் லைன் அதாவது நடு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் நின்னீங்க அப்படின்னா கால்ல அவ்வளவு சூடா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதே தலையில பாத்தீங்கன்னா உரைய வைக்கிற அளவுக்கு சில்னஸையும் ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஏன் நான் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும் மார்ஸ் சுத்தி எத்தனை ஆர்பிட்டர் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது. இந்த தம்பி கிரகத்தை நீங்க வெறும் கண்களாலே பார்க்க முடியும். இரவு வானத்துல போய் பாத்தீங்கன்னா செகப்பா சின்ன தெரிவாரு, அவர்தான் மார்ஸ். நம்ம இரவு வானத்துல அதாவது நைட் டைம்ல கண்டிப்பா எல்லாருமே நிலாவை பார்த்து ரசிச்சிருப்போம். நிலாவை ரசிக்காத ஆளே கிடையாது இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட நிலாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அகோர முகம் இருக்கு. இந்த அகோர முகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிலாவுடைய தென்துருவ பகுதியில. அதுதாங்க ரீசெண்டா இப்ப கூட இஸ்ரோ சந்திரயான் 2 லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த இடம் தான். இந்த பகுதியை ஃபாரஸ்ட் லொகேஷன் அதாவது அடர்ந்த காடு அப்படின்னு சொல்றாங்க. நிலால எங்கட காடு வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா கொஞ்சம் கூடி சன்லைட்டே போகாத ஒரு இடம். இது ஏன் சன்லைட் போகாது அப்படிங்கிறாங்க,
பண்றாங்கன்னா அங்க மிகப்பெரிய பள்ளம் எல்லாமே இருக்கு இல்லையா, கிரியேட்டர்ஸ், அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல கம்ப்ளீட்டா சன்லைட் அப்படிங்கிறது சுத்தமாவே படாது. அண்ட் அது மட்டும் கிடையாது, நிலா அப்படிங்கிறது நம்ம பூமியோட டைடல லாக் ஆயிருக்கு. டைடல் லாக்னா என்னன்னா பூமிக்கு எப்பயுமே நிலா ஒரு முகத்தை மட்டும்தான் காட்டும், மறுமுகத்தை காட்டாது. இந்த இடத்துல எது அதோடைய அகோர முகத்தை காட்டுது அப்படின்னா அங்க இருக்கிற குளிர் தான். 0 degrees அப்படின்னாலே ஐஸ் தான் இல்லையா, ஆனா அந்த இடத்துல குளிர் பாத்தீங்கன்னா -238 degrees. இந்த -238 degrees அப்படிங்கிறது எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும், இது ஏறவோ இல்ல இறங்கவோ செய்யாது. கேக்குறதுக்கே கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா. நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே பாத்தீங்கன்னா இன்னொரு நீல கிரகம், அதாவது பூமியை தவிர்த்து இன்னொரு நீல கிரகம் இருக்குன்னு சொன்னா அது நம்மளுடைய நெப்டியூன் மட்டும்தான். இங்க நெப்டியூன்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாயு மட்டுமே இருக்கு, இது ஒரு வாயு கிரகம் தான். இதுல நீங்க உள்ளார போனீங்கன்னா நிக்கிறதுக்கு தரையோ அந்த மாதிரி கிடையாது, வெறும் வாயு மட்டும்தான் இருக்கும். இந்த கிரகத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல அடிக்கிற புயல், அதாவது உள்ளார காத்து அடிக்கும் இல்லையா, அப்படி அடிக்கிற காத்துடைய வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணிக்கு சுமார் 2500 kilometers வேகத்தை அடிக்குது. நினைச்சு பாருங்க, நம்ம பூமியிலேயே காத்து அதிக வேகமா எவ்வளவு அடிக்கும், புயல்னாலே 180 kilometers 150 kilometers தான் அடிக்கும். ஆனா இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா 2500 kilometers வேகத்துல அடிக்குது. ஒருவேளை நம்ம பூமி இந்த நெப்டியூன் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது பூமியை உள்வாங்கி இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சனி கிரகத்துக்கு மட்டும் தானே வளையம் இருக்கு அப்படின்னு, கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்துல நெப்டியூனுக்கும் பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு வளையம் இருக்கு. ஆனா இந்த வளையம் பாத்தீங்கன்னா சனி கிரகத்தை பிரம்மாண்டமா கிடையாது, ரொம்ப லேசா மெல்லிசா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இதோட வளையம் இருக்கு. இப்ப நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அதோடைய வளையம். யாருக்காவது வேர்க்குது காத்து பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு தடவை நம்ம சிடுமூஞ்சி சித்தப்ப நெப்டியூன் கிட்ட போயிட்டு வாங்க, நல்லாவே காத்து கிடைக்கும். சரி வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த விண்வெளி பயணத்துல போய் நிறைய புதுமையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பை பை.